இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பார்த்துட்டோம்னா சில பேருக்கு பார்த்துட்டோம்னா மன வருத்தங்கள் யதார்த்தமா இருந்துட்டு இருக்கும் மன குழப்பங்கள் இருக்கும் அதாவது என்னடா இது மத்தவால நினைச்ச குழப்பங்கள் இருக்கும் தொழில நினைச்ச குழப்பங்கள் இருக்கும் மனசுல ஒரு நிம்மதி இருக்க என்னடா இந்த வாய் இத்தனை பேர் இப்படி இருந்துட்டு இருக்காளே மத்தவாயே இப்படி இருந்து மற்றவங்களை விஷயத்தை நினைச்சு கவலைப்படுறவா இருந்துட்டு இருப்பா நம்மளுக்கு இவ்வளோ திருஷ்டி படுறது இந்த மாதிரி பலவிதமான குழப்பங்கள் மனசுல சிந்தனைகள் அப்படிங்கிறது இருக்கும் இதெல்லாம் மாறினா நல்லா இருக்காதா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா அப்படி இருக்கும்போது நான் ஒரு முறை காஞ்சியில் இருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய பெரியவாட்டை போய் பேசும்போது அவர் சொன்னார் இந்த லோகத்தில் வந்து ரொம்ப சிரமங்கள் ஏற்படும் போதோ இந்த கலியுகத்தில் வந்து சாஸ்த ஐயப்ப சுவாமியை வேண்டது ரொம்ப நல்லது அப்படின்னு ரொம்ப அழகாக அவர் சொன்னார் நிறைய விஷயத்துக்கு புத்திர பாக்கியத்துலேருந்து நிறைய விஷயத்துக்கு சொன்னார் அப்போ இந்த கலியுகத்தில் சாஸ்தாவை வேண்டிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னார் ஐயப்ப சுவாமியை அப்போ அந்த மாதிரி மன கஷ்டங்கள் மன குழப்பங்கள் இருக்கும் பொழுது ஐயப்ப சுவாமியை வேணும்னா ரொம்ப நல்லதுங்கிற அவருடைய வார்த்தை உண்மையான வார்த்தை ஏன்னா நான் நிறையா பயன்படுத்தும் பொழுது அதை அவர் சொன்ன வார்த்தைக்கு உண்மையாகவே புரிகிறது அதுதான் இன்னைக்கு ஆன்மீக தகவல் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் ஐயப்ப சுவாமியை மனசில் வேண்டிண்டு மணிகண்டரை மனசில் வேண்டிண்டு சாஸ்தாவை மனசில் வேண்டிண்டு ஐயனாரை மனசில் வேண்டிண்டு எதை குழப்பமாக இருக்கோ அந்த குழப்பங்கள் தீரும் இந்த உலகம் எல்லா விஷயத்துக்கும் அதாவது என் பார்வையில் இந்த உலகம் நல்லா இருக்கும் கவலையே படப்படாது நானும் கவலைப்படப்படாதுன்னு சொல்லக்கூடிய அற்புதமான மந்திரம் ஓம் சாஸ்திரே நம ஓம் லோகரக்ஷகாய நம 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 இந்த லோகரக்ஷகாய நமன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்காகவும் நம்ம வேண்டிக்கக்கூடிய வார்த்தையாகவும் இது இருக்கு இல்லையா அதனால் நெய் தீபம் ஏற்றி இந்த வழிபாடை பண்ணுறது இன்னும் விசேஷமான பலன்களை கொடுக்கும் இந்த கலியுகத்தில் ஏற்படக்கூடிய துன்பங்களுக்கு ஐயப்ப சுவாமி ரொம்ப விசேஷகரமானவன் அவர் சொன்ன அதே வார்த்தை நான் இன்னைக்கு ஆன்மீக தகவல் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷகலாரத்ன மகேஷ் வேல்வேல் முருகன் வெற்றி வேல் முருகனுக்கு கரகர உகரா நன்றி